வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. பொறுமைசாலிதான் நான் குழுவில் பயணித்துக் கொண்டிருக்கிறோம். சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவருக்கும் உலக சமுதாய சேவா சங்கத்தின் ஸ்கை யோகா ஆன்லைன் குழு சார்பாக குருவின் நினைவில் நின்று வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். பொறுமைசாலிதான் குழுவிலே நிறைய அன்பர்கள் மிகப்பெரிய அளவிலே பொறுமையை கடைப்பிடிப்பதில் முன்னேறி கொண்டிருப்பதை சென்ற மாத கலந்துரையாடலிலே நாம் தெரிவித்திருந்தோம். ஒவ்வொரு மாதமும் ஒரு உபாயத்தையும் நாம் ஆலோசனையாக கூறி வருகின்றோம். இந்த மாத ஆலோசனையை நாம் சிந்திப்பதற்கு முன் நாம் இதுவரை எத்தனை ஆலோசனைகளை கூறியிருக்கிறோம் என்பதை நினைவுபடுத்தி கொள்வோம். நாம் பொறுமை இழக்க வேண்டிய சந்தர்ப்பங்கள் எப்பொழுதெல்லாம் வருகிறதோ அப்பொழுதெல்லாம் முதல் விஷயமாக நெற்றியில் உச்சியில் ஞாபகமாய் இரு. நாம நினைக்கிறது நடக்கல அப்படின்னு தெரிந்த உடனேயே புருவ மத்தியிலே துரியத்திலே நாம் நினைவை செலுத்த ஆரம்பித்து விட்டால் அலைச்சுழல் குறைந்து விடுகிறது. நாம் அந்த இடத்திலே கோபப்படாமல் பொறுமையாக யோசித்து என்ன செய்தால் இனிமை காக்கலாம் என்ற அளவிலே நமக்கு ஒரு விழிப்புணர்வு ஒரு சில மாதங்களிலே கிடைத்துவிடும். இரண்டாவதாக, நாம் அடிக்கடி மன விரிவு அதற்கான ஒரு பயிற்சி பேரியக்க மண்டலம் அளவிலே மனதை விரித்து விரித்து தவம் செய்து செய்து அப்படிப்பட்ட ஒரு சின்ன பயிற்சியை நாம் செய்ய செய்ய உடல் அளவிலே இயங்கிக் கொண்டிருக்கிற அந்த மனதை நாம் எதிர்பார்த்தது நடக்காத போது மனதை விரித்து விட்டால் அங்கே பொறுமையை கடைபிடித்து விடலாம். மூன்றாவதாக, தினசிறு ஒரு 30 நிமிடங்கள் மௌனம் நாம் இருக்க பழகி கொண்டால் அன்றன்றைய தினங்களிலே நாம் எதற்கெல்லாம் பொறுமை இழந்திருக்கிறோமோ அதை மௌனத்தின் இறுதியிலே நாம் கொஞ்சம் தற்சோதனை செய்து கொண்டு ஒரு சங்கற்பம் எடுத்துக்கொண்டால் நிச்சயம் எதிர்காலத்தில் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைகள் வரும்பொழுது பொறுமையை கடைபிடிக்க முடியும். அது மட்டுமல்ல, மௌனம் இருக்க இருக்க நமக்கு மனோசக்தி கூடுகிறது, நினைப்பதை நம்மால் சாதிக்க முடியும். நான்காவதாக, மழை பெய்கிறது என்றால் ஏன் மழை பெய்கிறது என கேட்பதில்லை, ஒரு கொடையை எடுத்துக்கொண்டு வெளியே செல்லுகிற மாதிரி நாம் நினைத்தது நடக்காத போது அதை அப்படியே ஏற்றுக்கொள்ள வேண்டும், அவர்கள் அப்படித்தான் இருப்பார்கள். இதை வைத்துக்கொண்டு நான் எப்படி பொறுமையாக இருந்து இனிமை காப்பது என்ற அளவிலே நம்முடைய சிந்தனை வர வேண்டும். ஐந்தாவதாக, நாம் நினைக்கிற மாதிரி நடக்கவில்லை என்றால் என்ன ஆகும், இப்போ என்னை கொண்டு தூக்கலையா போட்டுருவாங்க, ஒரு சாதாரண விஷயம் தானே, இருக்கட்டும் நாம் வாழ்த்துவோம் என்ற அளவிலே நாம் பொறுமையை கடைபிடிப்பதற்கு இந்த ஒரு சிந்தனையை செய்ய வேண்டும். ஆறாவதாக, அவர்கள் நம்மை டென்ஷன் படுத்துவதற்கு என்ன காரணம் என்றால் என்னுடைய கர்ம வினைதான் காரணம், அவர்கள் மேல் எந்த குற்றமும் இல்லை என்பதை நாம் அடிக்கடி நினைவுபடுத்தி கொண்டால் அவர்கள் மேல் பொறுமை இழந்து எரிச்சல் படவோ கோபப்படவோ நாம் செய்ய மாட்டோம். ஏழாவதாக, நமக்கு ஏன் இப்படிப்பட்ட ஒரு துன்பம் சிக்கல் நம்மளை டென்ஷன் படுத்துகிற மாதிரி அவர்கள் நடத்தி கொண்டு இருக்கிறார்கள், சொல்லியும் கேட்கவில்லை என்றால் இறைநிலை நான் எதையோ மாற்ற வேண்டும் என்பதற்காக அப்படிப்பட்ட துன்பத்தை தொடர்ந்து நடத்தி கொண்டே இருக்கிறது. அப்ப என்ன மாற வேண்டும், நான் பொறுமையை கடைபிடிக்க வேண்டும், இறுதியாக அன்பு செலுத்த வேண்டும், அவர்கள் அப்படித்தான் இருப்பார்கள், எப்படி இனிமை காப்பது, அவர்களுக்கு தேவையானவற்றை நான் எப்படி செய்வது என்ற அளவிலே நாம் எதை மாற்ற வேண்டும், என்னுடைய குணத்திலே செயலிலே என்ற அளவிலே ஒரு சின்ன தற்சோதனை செய்ய 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 எந்த சந்தர்ப்பமாக இருந்தாலும் பொறுமை இழக்காமல் நம்மால் இருக்க முடியும். இப்போ இந்த மாத ஆலோசனையை சிந்திப்போம். மேலைநாட்டு அறிஞர்கள் பொறுமையை கடைபிடிப்பதற்காக பல ஆலோசனைகளை கூறியிருக்கிறார்கள். ஒரு நீண்ட சுவாசம் உடனே இழுப்பது, சுவாசத்தை நாம் இழுத்து அதுவும் சுவாசத்தை கவனித்து கொண்டே நாம் உடனே செய்கிறோம் என்றால் மன அலைச்சுழல் குறைகிறது, அதன் மூலம் பொறுமையை கடைபிடித்து விடலாம். வேடிக்கையாக இன்னொரு ஆலோசனையும் சொல்வார்கள், நமக்கு எப்பொழுதெல்லாம் பொறுமை இழக்கிற ஒரு சூழ்நிலை வருகிறதோ உடனே 1, 2, 3 என்று எண்ண ஆரம்பித்து விட வேண்டும். அதாவது நம்மளை விட சின்ன பையங்களாக இருக்கிறார்கள் என்றால் 1-10 எண்ண வேண்டும். அந்த முதல் ஒரு 10 நொடிகள் நாம் பொறுமையை கடைபிடித்து விட்டோம் என்றால் நம்முடைய வேகம் குறைந்து விடும். அப்ப என்ன செய்ய வேண்டும் என்கிற ஒரு சிந்தனை நமக்கு வர ஆரம்பித்து விடும்.
நமக்கு சமமானவர்களாக இருக்கிறார்கள் என்றால் ஒரு 20 வரைக்கும் என்ன வேண்டியது இருக்கும். நம்மளை விட பெரியவர்களாக வலிமையானவர்களாக இருக்கிறார்கள் என்றால் 20 எல்லாம் பத்தாது, கோபம் மறுபடியும் வேகம் இருக்கும், அதனால 50 வரைக்கும் எண்ணணும். இதே வாழ்க்கை துணையாக இருக்கிறார்கள் என்றால் அல்லது நம்முடைய குழந்தைகளாக இருக்கிறார்கள் என்றால் 50 வரைக்கும் எண்ணினாலாம் பத்தாது, எது வரைக்கும் எண்ணணும் என்றால் எண்ணிக்கொண்டே இரு என்று வேடிக்கையாக சொல்வது உண்டு. ஏன்னா மறுபடி கோபம் சுனாமி மாதிரி 2 மணி நேரம் கழிச்சு கூட வரலாம் என்பதற்காக அப்படி சொல்லி இருப்பார்கள். மகரிஷி அவர்கள் குற்றவாளி என்று பாவி யாரும் இல்லை இவ்வுலகில் என்று கூறியிருப்பார்கள். அவர்கள் மேல் எந்த தப்புமே இல்லை. இயற்கை என்ற பேராட்டக்காரனுக்கு நாமெல்லாம் எடுத்தாடும் பகடை காய்கள், பீத்து எரிவான், இடமாற்றி வைப்பான் என்று மகரிஷி அவர்கள் இன்னொரு கவிதையில் குறிப்பிட்டிருப்பார்கள். ஏன், நாம் பாடம் கற்றுக்கொள்ளுகிற வரை, நாம் இறை தன்மை தெய்வீக தன்மை வருகிற வரை எனக்கு இந்த பாடம் நடந்து கொண்டேதான் இருக்கும். ஆகவே நம்மை சுற்றி இருப்பவர்கள் நிச்சயம் அவர்கள் மேல் எந்த தவறும் இல்லை, நடப்பதெல்லாம் மிகச்சீராக நடந்து கொண்டிருக்கிறது என்கிற ஒரு யதார்த்தத்தை, ஒரு உண்மையை நாம் எப்பொழுதும் நினைவுபடுத்தி கொள்ள வேண்டும். எப்பொழுதெல்லாம் நான் நினைத்த மாதிரி நடக்கவில்லையோ நடப்பதெல்லாம் மிகச்சீராக நடந்து கொண்டிருக்கிறது. இங்கே நான் முரண்பட்டால் என்னுடைய சிக்கல் தொடர்ந்து கொண்டே இருக்கும். எனக்கு இருக்கிற சிக்கல் தொடரணுமா இல்லை இதோடு முடிந்து விட வேண்டுமா என்ற ஒரு சின்ன கேள்வியை கேட்டு, வாழ்க்கை துணை எப்போ பார்த்தாலும் உடற்பயிற்சி செய்கிறேன்னு சொல்கிறாரு, ஆனால் செய்யவே இல்லை என்றாலும் உடனடியாக அவர் அட்லீஸ்ட் இன்னொரு 1 வருஷத்துலயாவது மாறணுமா வேண்டாமா, மாறணும் என்றால் பொறுமையை கடைபிடிக்க வேண்டும். இந்த மாத உபாயமாக நம்ம எதிர்பார்த்தது, நாம் எதிர்பார்த்த மாதிரி நடக்கவில்லை என்றால் இந்த சிக்கல் தொடர வேண்டுமா இல்லை விரைவில் தீர வேண்டுமா, தீர வேண்டும் என்றால் ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும், பொறுமையை கடைபிடித்துத்தான் ஆக வேண்டும் என்பதை நினைவுபடுத்தி கொண்டு நாம் பொறுமையாக இருந்து தெய்வீக தன்மையோடு நாம் தினசரி வாழ்க்கையில் கடமையை செய்ய முயற்சி செய்வோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றி.